பத்தாம் வகுப்பு கணக்கு பாடம் மூணு இயர்கணிதம் அணிகள் பாடத்தில் பக்கம் நூற்றி ஐம்பத்தஞ்சில் எட்டாவது கணக்கு போட போகிறோம் கேள்வியில் என்ன கொடுத்துருக்கிறாங்க ஏஇ காஸ்டீட்டா பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் காஸ்டீட்டா பி ஈக்குவல் sin சைன் டீட்டா பூஜ்யம் sin சைன்டிட்டா எனில் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் ஐ என நிறுவுக இதான் கேள்வி கேள்வி புரியுதா இல்லையா கேள்வியில் என்ன கேட்குறாங்க ஏ ஸ்கொயர் பிளஸ் பி இதனுடைய விடை ஐயின் வரணும் ஐனா அழுகணி அழகணா ஒன்று ஜீரோ ஜீரோ ஒன்று விடை வர வேண்டும் இதான் இதுக்கு அர்த்தம் இங்க என்ன இருக்கு ஏ ஸ்கொயர் இருக்கு ஏ ஸ்கொயருக்கு விடை தனியாக கண்டுபிடிக்கணும் இங்கே என்ன இருக்குது பி ஸ்கொயர் இருக்குது பி ஸ்கொயருக்கு தனியாக விடை கண்டுபிடிக்கணும் ஏ ஸ்கொயருக்கு வந்த விடையையும் பி ஸ்கொயருக்கு வந்த விடையையும் கூட்டினால் ஐ வரும் அதாவது அழகு அணி வரும் ஒன்று ஜீரோ ஜீரோ ஒன்றுன்னு அழகு அணி வரும் அழகு அணி வந்ததுன்னா கணக்கு முடிந்தது இப்போ ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் ஏ ஸ்கொயருக்கு விடை கண்டுபிடிக்கணும் இதை எடுத்து எழுதணும் ஏ ஸ்கொயர் ஏ ஸ்கொயர்னா என்ன அர்த்தம் ஏ இன்ட்டு ஏ ஏ இன்ட்டு ஏ அப்படின்னா என்ன அர்த்தம் ஏ அணிய இரண்டு தடவை நீங்க பெருக்க வேண்டும் போடலாமா இங்க என்ன இருக்கு ஏற்க பார்த்து இங்க எழுதணும் காஸ்டீட்டா பூஜ்யம் பூஜ்யம் காஸ்டீட்டா இன்ட்டு இங்க என்ன இருக்கு இருக்கு திரும்பவும் ஏ அணியை பார்த்து நீங்க எழுதணும் காஸ்தீடா பூஜ்யம் காஸ்தீடா பாருங்க ஏ அணிய இரண்டு தடவை எழுதியாச்சு இப்ப என்ன செய்யணும் இந்த ரெண்டு அணியையும் பெருக்கணும் பெருக்கணும்னா என்ன செய்யணும் ஒரு பெரிய பிராக்கெட் போடணும் முதல் நீரை முதல் நிரல் முதல் நீரை இரண்டாவது நிரல் அடுத்து என்ன செய்யணும் இரண்டாவது நிறை முதல் நிரல் இரண்டாவது நிறை இரண்டாவது நிரல் அடுத்து என்ன செய்யணும் பெருக்குள்ள என்ன செய்யணும் முதல் நம்பரை முதல் நம்பரோட தான் பெருக்கணும் இரண்டாவது நம்பரை இரண்டாவது நம்பரோட தான் பெருக்கணும் முதல் நம்பரை பெருக்கிட்ட பிறகு என்ன செய்யணும் ப்ளஸ் போட்டுட்டு தான் இரண்டாவது நம்பரை இரண்டாவது நம்பரோட பெருக்கணும் போடலாமா முதல் நம்பரை முதல் நம்பரோட தான் பெருக்கணும் காஸ் காசீட்டையும் பெருக்கனா என்ன வரும் டீட்டா இரண்டாவது நம்பரை இரண்டாவது நம்பரோட தான் பெருக்கணும் இரண்டாவது நம்பரை இரண்டாவது நம்பரோட பெருக்கிறதுக்கு முன்னாடி இங்கே ப்ளஸ்ஸு போட்டுட்டு தான் பெருக்கணும் பூஜ்ஜியத்தையும் பூஜ்ஜியத்தையும் பெருக்கினா பூஜ்யம் அடுத்து இங்கே பெருக்கணும் முதல் நம்பரை முதல் நம்பரோட தான் பெருக்கணும் காஸ்டீட்டாவையும் பூஜ்ஜியத்தையும் பெருக்கினா பூஜ்யம் நடுவில் பிளஸ் போட்ட பிறகு தான் இரண்டாவது நம்பரை இரண்டாவது நம்பரோட பெருக்கணும் பூஜ்யத்தையும் தீட்டாவையும் பெருக்கனா பூஜ்யம் அடுத்து இங்க பெருக்கணும் முதல் நம்பரை முதல் நம்பரோட தான் பெருக்கணும் பூஜ்யத்தையும் தீட்டாவையும் பெருக்கனா பூஜ்யம் நடுல பிளஸ் போட்ட பிறகு தான் இரண்டாவது நம்பரை இரண்டாவது நம்பரோட பெருக்கணும் தீட்டாவையும் பூஜ்யத்தையும் பெருக்கனா பூஜ்யம் அடுத்து இங்கே பெருக்கணும் பூஜ்ஜியத்தையும் பூஜ்ஜியத்தையும் பெருக்கணும் பூஜ்ஜியம் நடுவில் ப்ளஸ் போட்ட பிறகுதான் இரண்டாவது நம்பரை இரண்டாவது நம்பரோட பெருக்கணும் காஸ் டீட்டாவையும் காஸ் டீட்டாவையும் பெருக்கணும் காஸ் ஸ்கொயர் டீட்டா அடுத்து என்ன செய்யணும் இதை கூட்டணும் காஸ் ஸ்கொயர் தீட்டாவையும் பூஜியத்தையும் கூட்டினா காஸ் ஸ்கொயர் தீட்டா பூஜியதியம் பூஜியத்தையும் கூட்டினா பூஜியம் பூஜியதியம் பூஜியத்தையும் கூட்டினா பூஜியம் பூஜியதிய காஸ் ஸ்கொயர் தீட்டாவையும் கூட்டினா காஸ் ஸ்கொயர் தீட்டா இது எதனுடைய விடை ஏ ஸ்கொயர்னுடைய விடை இது எதனுடைய விடை ஏ ஸ்கொயருடைய விடை ஏ ஸ்கொயருக்கு விடை கண்டுபிடிச்சாச்சு அடுத்து என்ன செய்யணும் பி ஸ்கொயருக்கு விடை கண்டுபிடிக்கணும் போடலாமா பி ஸ்கொயரை எடுத்து எழுதணும் பி ஸ்கொயர் பி ஸ்கொயர்னா என்ன அர்த்தம் பி இன் டு பி அப்படின்னு அர்த்தம் பி இன் டு பி நான் என்ன அர்த்தம் பி அணிய இரண்டு தடவை பெருக்கணும் ஈக்குவல் டு பி அணி எங்க இருக்கு கேள்வியில இருக்கு பாருங்க பூஜ்யம் சைன் டிட்டா இதான் பி அணி இந்த அணிய அங்க எழுதணும் இந்த பிக்கு பதிலாக எழுதணும் பூஜ்யம் பூஜ்யம் சைன் டிட்டா எட்டு இங்க என்ன இருக்கு பாருங்க பி இருக்கு திரும்பவும் பி அணிய எழுதணும் திரும்பவும் பி அணிய எழுதணும் பூஜ்யம் பூஜ்யம் சைன் டிட்டா சைன் டிடா பூஜ்யம் பூஜ்யம் சைன் டிட்டா அடுத்து என்ன செய்யணும் இந்த ரெண்டு அணியையும் பெருக்கணும் பெருக்கணும்னா என்ன செய்யணும் ஒரு பெரிய பிராக்கெட் போடணும் முதல் நிறை முதல் நிரல் முதல் நிறை இரண்டாவது நிரல் அடுத்து என்ன செய்யணும் இரண்டாவது நிறை முதல் நிரல் இரண்டாவது நிறை இரண்டாவது நிரல் அடுத்து என்ன செய்யணும் இத பெருக்கணும் பெருக்கணும்னா என்ன செய்யணும் முதல் நம்பரை முதல் நம்பரோட தான் பெருக்கணும் இரண்டாவது நம்பரை இரண்டாவது நம்பரோட தான் பெருக்கணும் முதல் நம்பரை முதல் நம்பரோட பெருக்கின பிறகு நடுவில் பிளஸ் போட்டுட்டு தான் இரண்டாவது நம்பரை இரண்டாவது நம்பரோட பெருக்கணும் போடலாமா ஈக்குவல் முதல் நம்பரை முதல் நம்பரோட தான் பெருக்கணும் சைன் டீட்டாவையும் sin டீட்டாவையும் பெருக்குனா சைன் ஸ்கொயர் டீட்டா நடுவில் ப்ளஸ் போட்டுட்டு தான் இரண்டாவது நம்பரை இரண்டாவது நம்பரோட பெருக்கணும் பூஜ்யத்தையும் பூஜ்யத்தையும் பெருக்கினா பூஜியம் அடுத்து இங்க பெருக்கணும் முதல் நம்பரை முதல் நம்பரோட தான் பெருக்கணும் சைன் டீட்டாவையும் பூஜ்யத்தையும் பெருக்கினா பூஜியம் நடுல ப்ளஸ் போட்டுட்டு தான் இரண்டாவது நம்பரை இரண்டாவது நம்பரோட பெருக்கணும் பூஜ்ஜியத்தையும் சைன் டிட்டாவையும் பெருக்கினா பூஜ்ஜியம் அடுத்து இங்க பெருக்கணும் முதல் நம்பரை முதல் நம்பரோட தான் பெருக்கணும் பூஜ்ஜியத்தையும் சைன் டிட்டாவையும் பெருக்கினா பூஜ்ஜியம் நடுவில் ப்ளஸ் போட்டுட்டு தான் இரண்டாவது நம்பரை இரண்டாவது நம்பரோட பெருக்கணும் சயின் டீட்டாவையும் பூஜ்ஜியத்தையும் பெருக்கினா பூஜியம் அடுத்து இங்க பெருக்கணும் முதல் நம்பரை முதல் நம்பரோட தான் பெருக்கணும் பூஜ்யத்தையும் பூஜ்யத்தையும் பெருக்கினா பூஜ்யம் நடுவில் பிளஸ் போட்ட தான் இரண்டாவது நம்பரை இரண்டாவது நம்பரோட பெருக்கணும் சயின் டீட்டாவையும் சைன் டீட்டாவையும் பெருக்கினா சைன் ஸ்கொயர்டீட்டா अर्थेना सीनो ये तो कुटनो साइंस को एटीटा भी हो बुझिए तीम कुटना साइंस को एटीटा बुझिए तीम बुझिए तीम कुटना बुझियम बुझिए तीम बुझिए तीम कुटना बुझियम बुझिए तीम साइंस को இது எதனுடைய விடை பி ஸ்கொயர் இதனுடைய விடை இது b ஸ்கொயர் விடை அடுத்து என்ன செய்யணும் கேள்வியில பாருங்க ஏ ஸ்கொயருக்கு விடை கண்டுபிடிச்சாச்சு பி ஸ்கொயருக்கு விடை கண்டுபிடிச்சாச்சு ஏ ஸ்கொயர் இதனுடைய விடையையும் B ஸ்கொயர் இதனுடைய விடையையும் கூட்டணும் கூட்டனா என்ன வரணும் அழகு அணி வரணும் போடலாமா இப்ப ஏ ஸ்கொயர் பிளஸ் ஸ்கொயர் இதை எடுத்து எழுதணும் ஏ ஸ்கொயர் பிளஸ் ஸ்கொயர் எடுத்து எழுதியாச்சா ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு ஏ ஸ்கொயர் இருக்கு அப்ப ஏ ஸ்கொயருக்கு வந்த விடைய நீங்க எழுதணும் பாருங்க இதான் ஏ ஸ்கொயருடைய விடை எழுதணும் இந்த ஏ ஸ்கொயருக்கு பதிலாக எழுதணும் பூஜ்யம் காஸ்கொய்டா காயா பூஜ்யம் பூஜ்ஜியம் காய்டீ நடுல பிளஸ் அடுத்து இங்க என்ன இருக்கு பாருங்க பி ஸ்கொயர் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் பி ஸ்கொயருக்கு வந்த விடைய இந்த இடத்துல எழுதணும் பாருங்க விடை சயன்ஸ்யர் sin பூஜ்ஜியம் டீட்டா இந்த விடைய பதிலாக நீங்க எழுதணும் சயின்ஸ் கொயர் டீட்டா பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் சயின்ஸ் அடுத்து என்ன செய்யணும்

प्लस पूज्यम् हरददे खास कोई डीटा प्लस साइंस कोई डीटा हर्तियनसीनो ये, ये पर्यं खास कोई डीटा प्लस साइंस कोई இதுக்கு விடை ஒன்று முக்கோணவியல் பாடத்துல இந்த ஃபார்முலாவுக்கு விடை ஒன்று இங்க பூஜ்யம் இந்த இடத்துலயும் பூஜ்யம் இங்க பாருங்க திரும்பவும் காசுட்டா பிளஸ் சயின்ஸ் கோயிட்டா அப்படின்னு வருது அப்ப இதுக்கு விடை என்ன ஒன்று முக்கோணவியல் பாடத்தில் காஸ்கொயா பிளஸ் சயின் டீட்டா இந்த ஃபார்முலாவுக்கு விடை ஒன்று இது எதனுடைய விடை ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இதனுடைய விடை ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இதனுடைய விடை இப்போ பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு பாருங்க 1 இதுக்கு பேர் என்ன 1, ஜீரோ ஜீரோ 1 இதுக்கு பெயர் என்ன அழகு அணி ஒன்னு ஜீரோ ஜீரோ ஒன்னு அப்படின்னு வந்ததுன்னா இதுக்கு பெயர் அழகு அணி அழகு அணிக்கு அடையாள இழுத்து ஐ பாருங்க ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஈகுவல் டு கணக்கில் என்ன காட்ட சொன்னாங்க ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஈகுவல் டு ஐ என நிறுவுக விடை வந்துருச்சா பாருங்க ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஈகுவல் டு விடை வந்துருச்சா கணக்கு நிறுவப்பட்டது கணக்கு நிறுவப்பட்டது ஓகேவா இதுக்குதான் அஞ்சு மார்க் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்